வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும். ஊழல் விசாரணையில் இருந்து தப்பிக்கவே பிரதமர் பரமாத்மா வேஷம் போடுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரி சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு பெருமிதம். இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்கள் நீட்டிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. வாக்கு எண்ணும் பணியில் 38,500 பேர் ஈடுபட போவதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். பீகார் மாநிலம் பக்தியபூரில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் என உறுதியளித்தார். ஜூன் மாதம் முதல் நாடு முழுவதும் உள்ள பெண்கள் வங்கிக் கணக்கில் தலா 8,500 ரூபாய் செலுத்தப்படும் என்றும் இந்த திட்டம் ஒவ்வொரு குடும்பங்களின் நிதிநிலையில் மாற்றத்தை கொண்டுவரும் என தெரிவித்தார். தன்னை கடவுள் அனுப்பி வைத்தார் என கூறும் பிரதமர் மோடி, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பினால் தனக்கு தெரியாது என கூற முடியாது என்று தெரிவித்தார். ராகுல் காந்தி மேடையில் ஏறி தொண்டர்களின் கையை அசைத்த போது திடீரென மேடை உடைந்து விழுந்ததால் அரசியல் தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நெல்லையில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இயற்கை பேரிடராக கருதி நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சருக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 1 வாரமாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேளாண் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. பணக்குடிக்கு அருகிலுள்ள பெரிய புதுக்குளம், புஞ்சை குட்டிக்குளம் பாசன பகுதிகளில் விவசாயிகள் நெல் பயிர் சாகுபடி செய்த நெல் மணிகள் விளைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்து வந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக பெய்த கனமழையால் நெல் மணிகள் முளைத்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் ராதாபுரம் சுற்று வட்டாரத்தில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு செய்த பின் முதலமைச்சருக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நெல்லையில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இயற்கை பேரிடராக கருதி நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் பணியில் நுண் பார்வையாளர்கள் 4,500 பேர் உட்பட 38,500 அதிகமானோர் ஈடுபட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் நுண் பார்வையாளர்கள் 4,500 பேர் உட்பட 38,500 மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடல்நிலையை காரணம் காட்டி இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்தும் இடைக்கால ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் கடந்த 10ஆம் தேதி உத்தரவிட்டது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் என்றும்
ஜூன் 2 தேதி சரணடைய வேண்டும் என்றும் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தனது இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருவதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 40% பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற்றிடும் வகையில் மாணவர் சேர்க்கையில் இட ஒதுக்கீடு, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி, பட்டியலின மாணவர்களுக்கும் இலவச கல்வி, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல திட்டங்களால் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்களும் 500 மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரிகளும் அதிக அளவிலான மருத்துவ கல்லூரிகளும் புகழ்பெற்ற 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 31 உயர்கல்வி நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் அமைய பெற்று தரமான கல்வியினை மாணவர்களுக்கு வழங்கி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகள் கல்லூரிகளில் சேர அதிக ஆர்வம் காட்டுவது தெரிய வந்துள்ளதாகவும், நான் முதல்வன் திட்டம், 7.5% இடஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் MP பிரிஜ்வால் ரேவண்ணா 31 ஆஜராக போவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பானதை தொடர்ந்து கர்நாடக மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் MP பிரிஜ்வால் ரேவண்ணா நாட்டை விட்டு தப்பித்து வெளிநாட்டில் தலைமறைவானார். இந்நிலையில் 31 சிறப்பு புலனாய்வு குழு முன் ஆஜராவதாக பிரிஜ்வால் ரேவண்ணா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். காலை 10 அளவில் சிறப்பு புலனாய்வு குழு முன் ஆஜராக போவதாகவும், தன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 வெப்பநிலை இயல்பை விட படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும், அடுத்த 24 அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 முதல் 1 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை காற்று நிலவுகிறது. இதன் காரணமாக 27 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரும் காங்கிரஸ் தலைவருமான ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சாந்திவனத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மாநிலங்களவை உறுப்பினர் அஜய் மேகன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கார்கே, நாட்டின் வளர்ச்சியில் நேருவின் எண்ணற்ற பங்களிப்பு குறித்து பகிர்ந்துள்ளார். மதம், இனம், மொழி என்ற அடிப்படையில் இல்லாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதை நேரு அடிக்கோடிட்டு காட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நேரு தமது முழு வாழ்க்கையும் சுதந்திர இந்தியாவை கட்டி எழுப்பவும், ஜனநாயகம், மதசார்பின்மை மற்றும் அரசியல் அமைப்பின் அடித்தளத்தை அமைப்பதற்கும் அர்ப்பணித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார்.
மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தொண்டு நிறுவனங்களின் 175 சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் உடைய குழந்தைகளுக்கு வரும் ஜூன் 1 முதல் மத்திய உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையத்தில் இருந்து சிறப்பு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு மத்திய உணவு வழங்கவும் அவர்களுக்கான தட்டு டம்ளர் உள்ளிட்டவற்றை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு 82,479 பேர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விண்ணப்பங்கள் தொடர்புடைய அலுவலர்களால் கலந்தாய்வு செய்யப்பட்ட பின்னர் பதவி வாரியாக முன்னுரிமை பட்டியல் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு நடைபெறும் நாள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடைபெறும் நாள் விரைவில் அறிவிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான வழக்கு விசாரணையை ஜூன் 24 தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் குறித்து அவதூறு கருத்து பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை ஜூன் 24 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ராதிகா உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 தேதி நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்பார்வையாளர் உதவியாளர் உள்ளிட்டவர்களை தேர்வு செய்யும் பணி சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெறும். இப்போ 4 இந்த கவுண்டிங்கோட பணி வந்து முழுவீச்சில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைய தினம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கமிஷனர் ஆகிய நானும் கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் மேடம் ரஷ்மி மேடமும் அதே மாதிரி கூடுதல் மாவட்ட ஆட்சியராக திரு டாக்டர் ஜெயச்சந்திர பாண்டு ரெட்டி, அதுக்கப்புறம் டாக்டர் சமீரன் உட்பட, அதே மாதிரி மேடம் டிசி எஜுகேஷன் மேடம் டாக்டர் சரண்யா, அது மட்டும் இல்லாமல் 3 ரிட்டர்னிங் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக கட்டாரவி தேஜான் படகு, அதே மாதிரி தெற்கை பொறுத்த வரைக்கும் அமித் ஐஎஸ், அப்புறம் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ஐஎஸ், எங்களோட அந்த ஃபுல் ஃப்ளஷ் மீட்டிங்கில் நம்ம இப்போ கவுண்டிங்கான முதல் கட்ட ரேண்டமைசேஷன், பணியாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவர்களுக்கு ரேண்டமாக அலாட் பண்ணக்கூடிய பணி வந்து இன்றைக்கி ஸ்டாச்சுட்டரி பணி அது முடிக்கப்பட்டுள்ளது. இதில் நம்மளோட தேவைக்கு 120 விழுக்காடு நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ டோட்டலாக நீங்கள் ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதற்கு வந்து நுண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர்ஸ்னு 3 கான்ஸ்டுவன்சிக்கும் சேர்த்து நமக்கு 357 பேர் தேவையாக இருக்குது, இன்க்ளூடிங் 20% ரிசர்வ். கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் இதை எண்ணிக்கையை மேற்பார்வையாளருக்கு 374 பேரும், கவுண்டிங் உதவியாளர்கள் 380 பேரும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 322 பேர், ஆக மொத்தம் 1433 பேர். இதில் கவுண்டிங் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை தவிர மீதமுள்ள 3 இதையும் நம்ம வந்து ரேண்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது அந்த பணி முடிக்கப்பட்டு அதற்கான ஆணை வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போகிறாங்கிறது தெரியாது, பட் அவர்களுக்கான ட்ரைனிங் பயிற்சி கவுண்டிங் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற பயிற்சி வந்து எல்லோரும் நாங்கள் சேர்ந்து 29/5/2024 வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம பண்ண இருக்கிறோம். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதுடன் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது.
சென்னை நீலாங்கரையில் பட்டப்பகலில் ஆடு திருடிய தமீம் அன்சாரி, முகமது கவுஸ், அருண் ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராஜேந்திர நகர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாருக்கு சொந்தமான ஆடுகளை திருடி சென்ற நிலையில் புகாரின் பெயரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் வாடகை காரில் ஆடு திருடிய மூன்று பேரை கைது செய்தனர். வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், முகவர்களை அணுகும் முறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மா, தென்னை, வாழை பயிர்களை இரண்டு காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளது. உரிய நிவாரணம் அளிக்க கோரி பாதிக்கப்பட்ட பொன்னம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாசனம் நாங்கள் செலவு பண்ணி வாழை போச்சு, தேங்காய் செடி, மாங்காய் செடி எல்லாம் பிடுங்கி நாசனம் பண்ணிட்டு முழுக்கம்மலை உடச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப நஷ்டம். லட்சங்கள் செலவு பண்ணி நஷ்டம் ஆயிப்போ சார், ரொம்ப எங்களுக்கு பாதிக்குது. நீங்கள் கருமிட்டு எதாவது கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கள் சார். பொன்னப்பள்ளி ராமச்சந்திரன் சார். நாங்கள் நஷ்டம், ரொம்ப ரொம்ப நஷ்டம். நத்தானி போகாத அளவுக்கு இது ரெண்டு யானைங்க வந்து அமகல் பண்ணிக்கிது, நத்தானி போகாத அளவுக்கு இருக்குது சார். அளவில் காயம் மரங்கள்லாம் உடச்சி நாசம் பண்ணிட்டுக்கேன் சார். ரொம்ப நஷ்டம் ஆயிப்போச்சு. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சகாயம் பண்ணுங்கள் சார். எங்களுக்கு ஏதாவது ரொம்ப ரொம்ப நஷ்டங்க, கடன் வாங்கி நாங்கள் செலவு பண்ணிக்கிறேன் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளடித்து சென்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இதயத்துள்ளா குடும்பத்துடன் தர்காவிற்கு சென்ற போது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளை மர்ம கும்பல் கொள்ளையடித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மாங்காய் மண்டி அருகே உள்ள முத்து மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சக்திவேல் என்பவர் அறுந்து கிடந்த மின் மோட்டார் ஒயரை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்தில் ஞானபுரீஸ்வரர் பெருவிழாவின் சிகர உற்சவமான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் உற்சவ மண்டபத்திற்கு எழுந்தருளினார். இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலம் பகுதியில் மர்ம பொருள் விழுந்து 5 அடி அளவிலான பள்ளம் தோன்றியுள்ளதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். இந்த பள்ளம் குறித்து ஆய்வு செய்ய அறிவியல் ஆய்வாளரை அனுப்புவதாக தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் தெரிவித்துள்ளதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மர்ம பொருள் விழுந்ததாக ஒரு செய்தி கேட்டு அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்தோம். அதனுடைய பொருள் குறித்த விவரம் எதுவும் தெரியவில்லை. தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர்களிடத்தில் பேசப்பட்டது. அவர் விரைவாக ஒரு அறிவியலாளரை இங்கு அனுப்பி அது குறித்து ஆய்வு செய்வதாக தெரிவித்தார். அதனால் பொதுமக்கள் யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டியதில்லை என்கிற தகவலையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்பாக தெரிவிக்கப்பட்டது. மிக விரைவாக இது குறித்து ஆய்வு செய்து அடுத்த கட்ட விவரங்களை தெரிவிப்பதாகவும் அவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தெரிவித்த தகவலை இங்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆகவே பொதுமக்கள் யாரும் இது குறித்து அச்சப்பட வேண்டாம், இது குறித்து விரைவாக ஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பிரம்ம உற்சவ விழா நடைபெற்றது. நிறைவு நாளை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்திலும் விநாயகர், பெருமாள், முருகன், வள்ளி, தெய்வானை உற்சவ சுவாமிகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தங்கத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க நாணய தொழில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி சசிகலா, சாரதி உள்ளிட்டோர் கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாக வேதனை தெரிவித்தனர். என்னோடய பேர் தமிழரசன். ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு லேடி குறைஞ்ச விலைக்கு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட பல கோடி சம்மந்தப்பட்ட ஒரு தொகையை வந்து அந்த அம்மா இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு
அதுக்கு பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாதி அமௌண்ட்டை கொடுக்காம இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கும்போது, கம்பெனி ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு பெரிய ஏஜென்ட்டு, அந்த கம்பெனி எனக்கு அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், அது வரைக்கும் என்னால் உங்களுக்கு அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக அழகழிச்சிட்டு இருக்காங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு ராணிப்பேட்டை எஸ்பி மேடமை பார்த்து நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம். அன்றைக்கி கொடுத்ததுலேருந்து ஒரே ஒரு முறை அந்த அம்மாவை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அந்த அம்மா விசாரணைக்கு ஆஜராகும் போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குண்டா சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார், அவர் அந்த அம்மாவுக்காக வந்து ஆஜராகிறாரு. டிஎஸ்பி சார் வந்து எங்களை கொஷின் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி கட்டினீங்க, எவ்வளோன்னு கட்டினீங்க, எப்போதுலேருந்து கட்டிட்டு இருக்கீங்கன்ற கொஷின் எல்லாம் எங்களை கேட்குறாரு. இந்த அம்மா பதில் சொல்கிறதுக்கு வரும்போது அவருமா நீ பதில் சொல்லாத, நான் பேசிக்கிறது வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார். அந்த இடத்துல எங்களுக்கு உரிய நியாயம் அந்த இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி ஜனவரி 24 டிஜிபி சாரை பார்த்து இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு பெட்டிஷனும் கொடுத்துட்டு போனோம். டிஜிபி சாரை பார்த்து பெட்டிஷனை கொடுத்துட்டு போன பிறகு மறுபடியும் அவங்க விசாரணை கூப்பிட்றாங்க, அப்பவும் அவர் தான் வந்து ஆஜராகிறாரு. அப்பவும் அதே மாதிரி வந்து ஆஜராகிட்டு எங்களுக்கு உரிய ஒரு பதிலே கிடைக்கல, நான் கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு மட்டும் எஸ்பி மேடம் ஒரு முறை உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. எங்களை மொத்தம் 4 அந்த குடும்பத்தில் சேர்ந்து நம்மளை ஏமாத்தினது, எஃப்ஐஆரும் போட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 53,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 65 ரூபாய் உயர்ந்து 6,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1.50 ரூபாய்கள் உயர்ந்து 97.50 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 97,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் 2,000 அதிகமானோர் உயிருடன் மண்ணுக்குள் புதைந்ததாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பப்புவா பேரிடர் மேலாண்மை துறை ஐநாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கட்டிடங்கள், விவசாய நிலங்கள் அழிந்ததுடன் வாழ்வாதாரம் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மிக பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சுமார் 4,000 வசித்து வந்ததாகவும் 150 குடியிருப்புகள் மண்ணுக்குள் புதைந்திருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும். ஊழல் விசாரணையில் இருந்து தப்பிக்கவே பிரதமர் பரமாத்மா வேஷம் போடுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரி சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு பெருமிதம். இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நீட்டிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. வாக்கு எண்ணும் பணியில் 38,500 ஈடுபட போவதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.